தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் நாளை அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். கோவையில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எதை கூறி வாக்கு சேகரிப்பார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தற்போது போட்டியிடுறாரு இல்லையா, அது பத்தி சொல்லுங்க. எங்க போட்டியிடுறாரு? கோவையில போட்டியிடுறதா அறிவிப்பு. என்ன பண்ண எப்படி போட்டியிடுவாரு? அவரு அறிவிப்பு அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார்? அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார்? நாங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மோடியை கூட்டிட்டு வந்து இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தோம். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம். பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டோம். சிலிண்டர் விலையை குறைச்சிட்டோம். கள்ளப்பணம், கருப்பு பணம், தீவிரவாத பணம் வெளிநாட்டில் இருக்கு. மீட்டாந்து ஒரு வாக்காளருக்கு 17 லட்சம் கொடுப்போம்னு சொன்னார் எங்க மோடிஜி. அதையும் கொடுத்துட்டோம். அதுக்கு மேல வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அமெரிக்காவுக்கு வல்லரசு நாடுகள் நிகராக நாங்க கொண்டு செல்வோம் அதையும் பண்ணிட்டாரு. நாங்கள் எல்லாம் இந்துக்கள், ராமேஸ்வரம் கோவிலை உலகத்தரம் வாழ்ந்த ஆலயமாக மாற்றுவோம் சொன்னார். அதையும் செஞ்சிட்டாரு. எதை செஞ்சாரு, என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறாரு? அதனால மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள், மோடிக்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் தகுந்த பாடம் புகட்டப்படும். மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார்கள்.